வால்டர் மஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக ரோஜா சீரியலோட டைமை சேஞ்ச் பண்ணி இப்போ புது டைமில் தான் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுது. ப்ரைம் டைமில் சண்டியோ டிஆர் ரேட்டிங்கில் பெரிய லெவலில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ரோஜா டைமை மாற்றினது தான். ரோஜா சீரியலில் டைமை சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு சீக்கிரமாக நடக்க போகுது. ஷாம்லி ரோஜா சீரியலேருந்து விலகிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பட் இன்னமும் சீரியலில் சில எபிசோடில் ஷாம்லியோட போர்ஷன் வந்துட்டு தான் இருக்குது. இது ஆல்ரெடி ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் தான். ஷாமிலி சீலேருந்து விலகிறதா ரோஜா டீம்கிட்ட சொல்லி அஃபிஷியலாக விலகினதுக்கு அப்புறமாவும் சில ட்ராக்ல நடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ சீரியில் அர்ஜுன் ரோஜா இவங்களோட ஃபேமிலி சுற்ற ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஷாமிலியோட போர்ஷன் அதிகமாக வரதில்லை. இருந்தாலும் ஸ்டோரியில் அனுபவ ட்ராக்கை சில இடங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. அர்ஜுன் ரோஜாவை வச்சு மட்டுமே திரைக்கதையை மூவ் பண்ண முடியாது. இடையில அண்ணப்புனோட ட்ராமா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதை வச்சே ஸ்டோரி எழுக்க முடியாது. அனுவோட என்றி அவாய்ட் பண்ண முடியாத சில இடங்கள்ல ஷாம்லி மறுபடியும் நடிக்க வச்சு ஆகணும் ஒரு சூழ்நிலை ரோஜா டீமுக்கு வந்துருச்சு. அதனால அஃபிஷியலா விலகிட்டதா ஷாம்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஷாம்லி சம்மந்தப்பட்ட சீன்ஸை ஷூட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸை வச்சு தான் அந்த சீனை ஷூட் பண்ணியிருக்காங்க. ரோஜா டீம் கேட்டுக்கிட்டதுக்காக ரிஸ்க் எடுத்து அகைன் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு சில சீனில் ஷாம்லி நடிச்சு கொடுத்துருக்காங்க. தவிர்க்க முடியாத ரீசனால் தான் ஷாம்லியை மறுபடியும் ரோஜா டீம் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஷாம்லி நடிச்சிட்டு இருந்த கேரக்டருக்கு யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பட் அனு கேட்டில் புதுசாக நடிக்க போகிற செலிபிரிட்டி இன்னும் சீரியல் ஷூட்டிங்கில் கலந்துக்கல. அவங்க ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டா தான் புது அணு யாருன்னு தெரியும். சோஷியல் மீடியாவில் புது அணுவை பற்றின டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அனு கேட்ட ரீப்ளேஸ்மெண்ட் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ரோஜா சீரில் ப்ரொடியூஸ் பண்ணுறது சரிகம கம்பெனி தான். இவங்க இப்போ ரோஜா சீரியலோடு சேர்ந்து சந்தலேக்கா அன்பேவா சீரியலும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களோட சீரியலில் இப்போ நடிச்சிட்டு இருக்க செலிபிரிட்டிஸை தான் கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரோஜா சீரியல் செண்பகமாக நடிக்கிறவங்க சந்தர்லேக்கா சீரியல் நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கிறாங்க. அதே மாதிரி ரோஜா சீரியல் பாலு கேரக்டர் நடித்தவரும் சந்தர்லேக்கா சீரியலில் கொஞ்சம் எபிசோட் வந்தார். ஃபைனலாக ரோஜா சீரியல் சாக்ஷி கேரக்டர் நடிக்கிறவங்களும் சந்தர்லேக்கா சீரியல் நெகட்டிவ் கேரக்டரில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் சரிகம சீரியலில் நடிக்கிற யாரையாவது அனு கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் வேறு சீரியல் செலிபிரிட்டியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. என்னோட கெஸ்ஸிங் படி சரிகம சீரியல் நடிக்கிற யாரையாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மேபி இதில் சேஞ்சஸ் கூட இருக்கலாம். சில பேர் அழகு சீரியல் போடணும், நாயகி சீரியல் அனன்யா புது அணுவாக நடிக்கிறாங்களான்னு கேட்டிருந்தீங்க. பட் புது அணு யாரும் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. புது அணு ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டால் தான் அணு கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும். அணு கேரக்டருக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோஜா சீரியலில் அணு கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி சில நியூஸ் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து சில பேர் புது அணு இவங்க தானு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்குமே அணு கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி யாருக்குமே தெரியாது. புது அணு ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போ உங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.